வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் மதன். தெற்கு உக்ரைனில் கெர்சன் நகரை சுற்றியுள்ள பகுதிகளில் யுத்தம் தீவிரமாக ஆரம்பித்து விட்டது என்பதை பிராந்தியத்தில் ரஷ்யாவில் நியமிக்கப்பட்ட நிர்வாக துணைத் தலைவர் உறுதி செய்துள்ளார். கெர்சன் பிராந்தியத்தில் ரஷ்யாவில் நியமிக்கப்பட்ட துணைத் தலைவர் கிரில் ஸ்ட்ரெமோசோவ் அது பற்றி கூறிய போது, நாம் எது நடக்கக்கூடாது என்று நினைத்தோமோ அது நடக்கக்கூடிய நாள் நெருங்கிவிட்டது. மிக கடுமையான யுத்தம் கெர்சன் நகரை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றது. கெர்சன் நகரை பாதுகாக்க ரஷ்ய ராணுவம் தயார் நிலையில் உள்ளது. இருந்த போதிலும் பொதுமக்கள் நகரை விட்டு வெளியேறுவது விரும்பத்தான் து. இது பலமையான அறிவிப்பல்ல. அடுத்தடுத்த தினங்களில் ஏற்பட போகும் நிலைமையின் தீவிரத்தை உணர்ந்து கொண்டு பொதுமக்கள் இங்கிருந்து வெளியேற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். ரஷ்ய ராணுவம் எப்படியும் இந்த நகரை கைவிட்டு செல்லாது. காரணம், ரஷ்ய ஜனாதிபதி புடினால் ரஷ்யாவின் ஒரு பகுதியாக அறிவிக்கப்பட்ட பிராந்தியத்தின் தலைநகர் இது என்று அவர் கூறியுள்ளார். கெர்சன் நகரின் மீது தாக்குதல் நடத்தப் போவதாக உக்ரைன் ராணுவம் இன்னமும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கவில்லை. ஆனால் நகரை சுற்றியுள்ள பகுதிகளில் யுத்தம் மிக கடுமையாக நடந்து கொண்டிருக்கிறது. அங்குள்ள ரஷ்ய ராணுவ நிலைகள் மீது உக்ரைன் ராணுவம் தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறது. இரண்டு தினங்களுக்கு முன்பே கெர்சன் பிராந்தியத்தின் நிர்வாக சபை தலைவர் அங்குள்ள மக்களை பாதுகாப்பாக வெளியேற்ற ரஷ்ய அரசின் உதவியை கோரியிருந்தார் என்பது பற்றி பரபரப்பு மீடியாவில் நாம் வெளியிட்ட காணொலியில் தெரிவித்திருந்தோம். இப்போது அங்கு ரஷ்யாவால் நியமிக்கப்பட்ட நிர்வாக சபை துணைத் தலைவர் மக்களை வெளியேறுமாறு கேட்டுக் கொண்டுள்ளார். இதை வைத்து பார்க்கும்போது அடுத்தடுத்த தினங்களில் கெர்சன் நகரில் ராணுவம் ஒரு யுத்தத்தை ஆரம்பிக்கும் என்று ரஷ்ய தரப்பு எதிர்பார்க்கிறது என்று எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் இன்றுள்ள சூழ்நிலையில் உக்ரைன் யுத்தத்தில் முடிவெடுக்கும் நிலையில் ரஷ்ய ராணுவம் இல்லை. உக்ரைனில் யுத்தம் ஆரம்பித்த நாட்களில் எங்கே எப்போது தாக்குதல் நடத்துவது என்பதை ரஷ்ய ராணுவம் தான் முடிவு செய்தது. ஆனால் இப்போது நிலைமை தலைகள். உக்ரைன் ராணுவம் எங்கே எப்போது தாக்குதல் நடத்துகிறதோ அதை தடுத்து தம்மை காப்பாற்றிக் கொள்ள வேண்டிய தற்காப்பு யுத்தம் புரிய வேண்டிய நிலையில் உள்ளது ரஷ்ய ராணுவம். தெற்கு உக்ரைனில் கெர்சன் பிராந்தியத்தில் உக்ரைன் ராணுவம் வேகமாக முன்னெடுக்கிறது என்று அமெரிக்க பாதுகாப்பு தலைமையகம் பென்டகோன் அதிகாரிகளும் கூறியுள்ளார்கள். அவர்களது கூற்றின்படி கடந்த 72 மணி நேரமாக உக்ரைன் ராணுவம் கெர்சன் நகரை சுற்றி பல சிறு நகரங்களை கைப்பற்றியுள்ளது. இதனால் கெர்சன் நகரின் மேற்கு மற்றும் கிழக்கு எல்லைகளுக்கும் அருகே உக்ரைன் ராணுவம் சென்றுள்ளது. கடந்த வாரமே அவர்கள் கெர்சன் நகரின் வடக்கு எல்லைக்கு அருகே சென்று விட்டார்கள். இது உக்ரைன் ராணுவத்துக்கு ராணுவ ரீதியிலான ஒரு அனுகூலத்தை கொடுத்துள்ளது. கெர்சன் நகரில் உள்ள ரஷ்ய ராணுவ தளங்களுக்கும் உக்ரைன் ராணுவம் கைப்பற்றியுள்ள பகுதிகளுக்கும் இடையிலான தூரம் இப்போது நன்றாக குறைந்துவிட்டது. இதனால் உக்ரைன் ராணுவத்திடம் உள்ள M777 ஆர்டிலரி சிஸ்டங்கள் மூலம் தாக்குதல்களை நடத்தக்கூடிய தூர வீச்சுக்குள் ரஷ்ய ராணுவ தளங்கள் உள்ளன. இப்போது உக்ரைன் ராணுவம் அதிதூர வீச்சு கொண்ட ஹைமாஸ் பல்குரல் ராக்கெட் ஏவி சிஸ்டங்களை பயன்படுத்தாமல் சாதாரணமான ஆர்டிலரி சிஸ்டங்களை பயன்படுத்தி ரஷ்ய ராணுவ தளங்கள் மீது தாக்குதல்களை நடத்த முடியும். ஆனால் கெர்சன் நகரின் மூன்று திசை எல்லைகளுக்கு அருகே சென்றுள்ள உக்ரைன் ராணுவம் கெர்சன் நகரின் தெற்கு எல்லைக்கு அருகே இன்னமும் செல்ல முடியவில்லை. கெர்சன் நகரின் தெற்கு எல்லைக்கு வெளியே உள்ள பகுதிகள் இன்னமும் ரஷ்ய ராணுவத்தின் கட்டுப்பாட்டில் உள்ளன. அதனால் கெர்சன் நகருக்கு உள்ளே இருக்கும் ரஷ்ய ராணுவம் தமது துருப்புகளையும் ஆயுதங்களையும் ராணுவ சாதனங்களையும் கெர்சன் நகரின் தெற்கு எல்லையை நோக்கி நகர்த்த வாய்ப்பு மிக மிக அதிகமாக உள்ளது. கெர்சன் நகரின் தெற்கு எல்லையில் உள்ள ரஷ்ய ராணுவத்தின் மீது தாக்குதல் நடத்த வேண்டுமென்றால் உக்ரைன் ராணுவம் கெர்சன் நகரை கைப்பற்றி நகருக்கு உள்ளே சென்றுதான் நகரின் தெற்கு எல்லையை அணுக முடியும். இதுதான் ரஷ்ய ராணுவத்துக்கு அந்த நகரில் இப்போதுள்ள ஒரே ஒரு பாதுகாப்பு. ரஷ்ய ராணுவத்தை பொறுத்தவரை கெர்சன் நகருக்குள் அவர்களுக்கு புதிதாக ஆயுதங்களும் வெடிபொருட்களும் போவதற்கு சந்தர்ப்பம் மிக மிக குறைவு. இதனால் கையிருப்பில் உள்ள ஆயுதங்களை மட்டுமே அவர்களால் பயன்படுத்த முடியும். ரஷ்ய ராணுவத்தின் ஆயுத வளங்கள் சங்கிலி உடைந்து போயிருப்பது உக்ரைன் ராணுவத்திற்கு கெர்சன் யுத்த முனையில் அனுகூலமான சூழ்நிலையை ஏற்படுத்தியுள்ளது என்று பென்டகோன் அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். கெர்சன் நகரை இழப்பது ரஷ்ய ராணுவத்துக்கு மிகப்பெரிய அவமானத்தை ஏற்படுத்தும் என்பதால் அவர்களும் மிக கடுமையான எதிர்ப்பை காட்டுவார்கள் என்று எதிர்பார்க்கலாம்.